நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடனே கிடைக்கும். ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். பொதுவாகவே கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வர்றதுங்கிறது வந்து ஒரு குடும்பத்தில் பிரச்சனைன்னு வர்றது கண்டிப்பாக ரெண்டு விஷயத்தினால தான் வரும். ஒன்று வந்து பணத்தால் வரும், இல்லாட்டி படுக்கையால் வரும் அப்படிம்பாங்க. இந்த பணத்தால் வர்றதுங்கிறத சுற்றி தான் நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த மாமியார் மருமகள் சண்டையெல்லாம் அதை சுற்றியே தான் போகும். உங்கள் அப்பன் வீட்டில் என்னத்தை செஞ்சாக அப்படின்ற மாதிரி தான் இந்த அம்மா ஆரம்பிக்க. இது பேசாமல் கம்முன்னு இருக்கலாம், இல்லை இல்லை அது வந்து அதை சேரேன்னு சொன்னாங்க, இதை சேரேன்னு சொன்னாங்க, இப்போல்லாம் அப்படிலாம் சொன்னாக்கும் கேட்குறக்கும் ஆள் இல்லை, பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, அது எந்த சமூகமாக இருந்தாலும். அதனால் பொண்ணு கிடைச்சாலே போதும்னு கட்டிட்டு வர்ற மாதிரியான கண்டிஷன் வரைக்கும் இப்போ போயிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இன்னும் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. அப்போது டவுரி வாங்குறதுங்கிறதும் கொடுக்கறதுங்கிறதும் சட்டப்படி தப்புன்னு சொன்னால் கூட கேட்குற கேள்வியிலேயே அப்படி தான் இருக்கும், ஊசி மாதிரி குத்துவாங்க. அந்த பேச்சு வந்து படக்கு படக்குன்னு இருக்கும் மாமியார் பேசுகிற பேச்சு. அதனால தான் நிறைய பேருக்கு அப்போ ஜாதகம் பார்க்கல கூட, ஏங்க அந்த மாமியார் மருமக ஒத்துமா வந்துருமா அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் ஜோசியமே பார்க்க வேண்டியதில்லை. மாமியார் உலகத்தில் எந்த மாமியார் எந்த மருமகளையும் ஒத்துக்க போகிறதில்ல, எந்த மருமகளும் எந்த மாமியாரையும் ஒத்துக்க போகிறதில்ல. அப்போ பேசுகிறப்ப மட்டும் பிரமாதமாக இருக்கேன், அவர் ரெண்டு பேரும் பேசலை வாங்கினேன். ஏ இது அத்தை சாப்பிடுங்க அத்தை, என்னத்தை பால் வச்சுட்டு போனேன் குடிக்காமலே வச்சுருக்கீங்க அப்படின்னா, அப்புறம் இல்லைம்மா அந்தப்போ நான் கவனிக்கலாம்மா அந்தப்போ எடுத்து பார்த்து குடிக்கிறேம்மா அப்படிம்பாங்க. ரெண்டு பேரும் கிட்ட அந்த மருமக அதை சொல்லிட்டு இங்கிட்டு போனால் போதும், ஒன்று இந்த மாதிரி சொல்ல கொண்டு வந்து வச்சுட்டா அரைப்படி தண்ணியை ஊற்றி கொண்டு வந்து வச்சுட்டு போயிருப்பா, தெரியாது எனக்கு அப்படின்னு. உடனே அந்தம்மா இது வேணும்னே மறுபடியும் சுட வச்சு கொடுப்பாலாம் மாட்டாளான்னு டெஸ்ட் பண்ணுறக்கா இந்தம்மா வச்சு உட்காந்துருக்கா. ஐயா வயசானாலும் இன்னும் அதுக்கு அந்த கெட்டப் மட்டும் போகவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியாக நம்ம இப்பில் அந்தம்மா இருக்கும். ஆக மருமை ஒரு பக்கம் இழுத்துட்டு போகும், அம்மா ஒரு பக்கம் இழுத்துட்டு போகும். இவர் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார், நடுவில் நிற்கிறவர் இல்லையா, இவர் என்ன பண்ணுவார்னா போய் பொண்டாட்டியும் சமாதானம் பண்ண முடியாமல் இந்த பக்கம் அம்மாவையும் சமாதானம் பண்ண முடியாமல் ரெண்டு பக்கமும் பேசி நல்ல பேர் வாங்குறதா நினச்சி ரெண்டு பக்கமே நாரி போயிருவான். அதான் நடக்கும். அப்போது இந்த அம்மாகிட்ட பொண்டாட்டிகிட்ட போய் அது பொண்டாட்டிகிட்ட தனிமையில் இருக்கல தானே பேச முடியும், அப்படி பேசலை இந்த மாதிரி எங்கள் அம்மா வயசானதுரி, அப்போ வயசானால் என்ன வேணாலும் பேசிக்கலாமா, எதுனாலும் சொல்ல சொரியானியா, அப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்க சொரியானியா அப்படின்ற மாதிரி வேகத்தில் இந்த அம்மா இருக்கும். ஏன் வயசானவங்கடி என்னையெல்லாம் சிரமப்பட்டு வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க, இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க, அப்போ எங்கள் வீட்டில் என்ன நட்டு வச்சு தண்ணியாக ஊற்றுனாங்க, எங்களையும் தான் வளர்த்தாங்கய்யா, நாங்கள் மட்டும் அப்புறம் வளர்க்கலையா, எங்கள் அப்பா வந்து தன்னாலேயே விட்டாராங்க, உங்கள் அம்மா மட்டும் என்ன உரம் போட்டால் வளர்த்துச்சு அப்படின்ற மாதிரியான கேள்வி இந்த பக்கம் வரும். ஆக இது ரெண்டுக்கு நடுவில் அந்த அம்மா சமாதானப்படுத்தி சரி கட்டி கிரி கட்டி அதுக்கு 11 மணி ஆயிரும், அப்புறம் ஒரு சமாதானத்துக்கு வந்து சேருவாங்க. இந்த பக்கம் அம்மாக்கிட்ட வந்து பேசலாம், சரி ரைட்டு நம்ம அம்மாவும் என்னத்தையோ அது வயசான காலத்தில் காய்ச்சி மூச்சுன்னு பேசிகிட்டே இருக்கும் போல இருக்கு, சத்தோட சும்மையாவது இருமா அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக போய் உட்காந்து அப்படி பேசினாக்க இவங்க ரெண்டு பேரும் அது அந்த வயசான பெருசுகள்கிட்ட எல்லாம் பேசலை, அவங்க குணத்தோடு அப்படி ஒத்து போனாத்தான் அது சரியாக இருக்கும். என்னம்மா மூட்டு வலிக்குதுன்னு சொன்னியா, இப்போ தேவையில்லையாம்மா அப்படின்னா, ஆமாம் 4 நாள் ஆச்சு சொல்லி இன்னும் கேட்கவே இல்லை, இன்றைக்கி வந்து கேட்குறாங்க ஓவியம்மா ஏன் பொண்டாட்டி சொன்னாலாக்க கேட்க சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கும். ஏம்மா இல்லைம்மா அவள் வந்து சொல்லலைம்மா, அவள் கிடந்துட்டு போகிறாம்மா, அவட்ட நான் எத்தனை தடவை இருந்தாலும் சொல்கிறது சரியான மரமண்ட, அவள் மட்டும் இல்லை அவிய குடும்பமே அப்படி தான் இருப்பாங்க இவ்வளோ இருக்கு அப்படின்னு தான் இந்த அம்மா கொஞ்சம் ரைட்டு பையன் என்ன நம்ம வயலாகவே இருக்கானப்பா, நான் அந்த பக்கம் போகாமலே இருக்கேன் இப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியான அமைப்பில், ஆமடா நான் நேற்று கூட பார்த்தேன் எம்புடி சோரை தூக்கி வெளியே ஓட்டினா தெரியுமா, அநேகமாக அப்பன் வீட்டுக்கு போகிறப்ப பையெல்லாம் தூக்கிட்டு போகிறாள், அதை அவளுக்கு தெரியாமல் நீ செக் பண்ணிக்கடா, உள்ளேருந்து என்னமோ எடுத்துகிட்டு போகிறா, அரிசி வறுப்பு அன்னத்தை அதெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இப்படிலாம் ஒரு காலம் இருந்தது. அதனால தான் இப்போ கல்யாணம் ஆன உடனே வந்து மறுநாளே தனி குடித்தனம் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் ஓயிடுறாங்க. அதனால தான் மருமக பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கலே இருக்கிற அங்கே நான் போகிற வீட்டில் மிக்சி இருக்கணும் கிரைண்டர் இருக்கணும், முந்தி அதெல்லாம் இவங்க வாங்கிட்டு போவாங்க, இதெல்லாம் கிடையாது, மிக்சி இருக்கணும் கிரைண்டர் இருக்கணும் ஃப்ரிட்ஜ் இருக்கணும், அங்கே இழுத்து அரைக்கிறதுக்கு அம்மியும் இருக்கக்கூடாது, மம்மின்னு கூப்பிட்றதுக்கு மாமியாரும் இருக்கக்கூடாது. அப்போது அந்த செட்டப்பில் இருந்தாத்தையும் நான் பொண்ணு கட்டிக்கிறவேன் அந்த நான் தாலி கட்டிட்டு போவேன் ஏன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான அமைப்பில் இப்போ வந்துட்டாக அதனால் பிரசா பரப்டராக அது கோலம் போடுறது வேலை கூட இல்லை. ஆக்சுவலாக கோலம் போடுறதுங்கிறது ஒரு யோகான்னே சொல்லி சொல்லுவாங்க. அவ்வளோ நேரம் குனிஞ்சே அந்த கோலம் போட்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த இடுப்புக்கு முதுகு தண்டுவடத்துக்கெல்லாம் நல்லா எக்ஸசைஸாக இருக்கும் அப்படின்னு. அதனால தான் முன்னால் இருந்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இது கிடையாது, பேக் பெயின்லாம் கிடையாது, இந்த புடனி வலி நெக் பெயின்லாம் இருக்காது,
அந்த காலத்தில் சுமதாங்கி கல்லுன்னு கிராமத்தில் வச்சு வச்சுருப்பாங்க. சுமதாங்கி கல்லுங்கிறது ஆள் உயரத்தில் ரெண்டு கல்லை நட்டு வச்சு மேலே ஒரு கல் போட்டிருப்பாங்க. பெரிய சொம்மையை தூக்கிட்டு போனாங்கன்னாக்கா அதை அந்த கல் மேலே இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இளப்பாரிட்டு அங்கே தண்ணி இன்னி குடிக்கிற மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும். அப்புறம் அதை திருப்பி இன்னொரு ஆள் வேண்டியதில்லை தூக்கி விடுறதுக்கு, இவங்களே தூக்கி தலையில் வச்சுட்டு அப்படியே வந்துடுவாங்க. ஆக தலையில் வெயிட்டு சுமந்தாங்க, மாவை ஆட்டுனாங்க கையில்தான் பிடிச்சி ஆட்டினாங்க, அதே மாதிரி அரிசி குத்தித்தான் ஆக்குனாங்க, ஒலையில் குத்தித்தான் உரலில் ஓட்டு குத்தித்தான் ஆக்குனாங்க, சாப்பாட்டில் தான் சட்டியில் ஓட்டுத்தான் சாப்பாடெல்லாம் ஆக்குனாங்க, வடித்தாங்க, அத்தனையும் நடந்தது. அப்போது அவ்வளவும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தது. அதில் தான் கும்மி அடித்தது, ஊஞ்சல் ஆடினது, முத்து போட்டு விளாண்டது, நிறையா சொக்கட்டம் விளாண்டது, நொண்டி விளாண்டதுன்னு நிறையா செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ எதுக்குமே டைம் கிடையாது. காலையில் தூங்கி எந்திரிச்சம்மா, எந்திரிக்கிறப்பயே அந்த ராக்கெட்டுக்கு பின்னால் தீய வச்சா எப்படி பிச்சுக்கிட்டு போகும், அது மாதிரி அப்படி சும்மா பறக்கிறான். அது ஆணும் சரி பொண்ணும் சரி. இதில் ஆடி காத்தில் அம்மையே பறக்குது, என்ன கொலை என்ன குத்த வச்சா உட்காந்துருக்கும்னு, அது மாதிரி அந்த வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா கோலம் போட்டிருப்பாங்க. அது டெய்லியும் அழைச்சலைச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இது எம்பிட்டு நேரம் ஆகிறது, அதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகிறது, அதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னால் எழுந்திரிக்கணும், அது நம்மளால் ஆகாது இல்லை. எங்கேயும் ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் பார்க்குறதுக்கே நேரம் சரியாக போயிடும். அப்போ அந்த கோலம் போடுறது அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டி விட்டுறது, சிம்பிளாக போச்சு. அது வாட்டுக்கு 4 வருஷம் ஆனாலும் அழியாது, வச்சு சொரன்னாத்தையும் வரும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே ஒட்டி விட்டு போயிடலாம்டான்ற ஒட்டி விட்டு போயிடுறாங்க. அது மாதிரி நவீன காலம்லாம் வந்துருச்சு. அது மாதிரி இவங்க அம்மாவும் பிள்ளையை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க, டேய் உன் முண்டாட்டி வந்து அப்படி சொன்னாடா, அவங்க அப்பமேட்டுக்கு போயிட்டு வரையில அதை சொன்னாலா, இதை கேட்டாலா, அதை போய் அவங்கள்ட்ட கேட்க சொல்லாமல் என்னம்மா தோட்டத்தை விற்கிறேன்னு சொல்லிக்கிருந்தாங்க, வீடு எதாவது வேலை பார்க்குறேனாங்க, உங்ககிட்ட இன்னும் காசு கேட்க போகிறாங்க, பார்த்து சூதான மருந்துக்கடா, அவன் 100 ஓன்னு போட்டு கட்டி கொடுத்துருப்பான் பிள்ளை. இருந்தாலும் இந்தம்மா சொல்லும், உங்ககிட்ட இன்னும் காசு கேட்டுற போகிறாங்க, நீயும் சிரிச்சுக்கிட்டே கொடுத்துருவ, விவரம் புரியாத வயலாக இருக்க நீன்னு. இதுதான் நடக்கும், இது வரையிலேயே அந்த அம்மா வரும், யார் அந்த மருமக என்ன ஒன்று அம்மாவும் மகனும் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது, திடீர்னு சத்தத்தையே ஆனால் எல்லாம் அமைதியாகிட்டாங்க, இப்போ இருக்கப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிச்சன்லேருந்து அப்படியே இந்த பக்கம் வந்தாங்கன்னு வச்சுங்களேன். இந்த சலக்கு சலக்குன்னு சவுண்டு கேட்கும், அதனால தான் கொலுசு. கொலுசு வந்து பிறந்த வீட்டோட சத்தத்தை காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சத்தம் மட்டும் கிடச்சின்னு வச்சுங்களேன், உடனே இந்த அம்மா சொல்லும், ஜெய் வர்றா கம்மு நிறு அப்படிங்க. உடனே இல்லாட்டி இவர் பார்த்துட்டார்னா, அம்மா பேசாமல் இருமா வர்றம்மா, ஆனால் சரி ரைட்டு, அந்த 6 வாரத்தை தான் வரும், வர்றம்மா சரி ரைட்டு, அதோட நின்றுக்குருவாங்க. அப்போ அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சமாதானம் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே இழுத்துக்கிட்டு போகிறதுங்கிறது இது ஒரு ஸ்டைல். வாழ்க்கைங்கிறதே அதானே, அதாவது எல்லாமே வந்து பாசிட்டிவாகவே போகணும். எனக்கு எங்கள் மாமியாரோட சத்தம் போடக்கூடாது, கணவரோட சத்தம் போடக்கூடாது, இப்போ குழந்தைகள்லாம் நான் சொல்கிறது விடி கேட்டு ஒழுங்காகவே இருக்கணும், அப்புறம் வந்து இது பவர் கட்டு வரக்கூடாது, கேஸ் கனெக்ஷன் கரெக்டாக வந்தாலும், இப்படியே எல்லாமே நேராக இருந்ததுனாக்கா அப்புறம் அந்த வாழ்க்கையில் ருசி வேணாமா, நவரசம் வேணாமா, என்னத்துக்கு சாப்பாடெல்லாம் போட்டுவிட்டு கசக்கும்னு தெரியும் உப்பத்தேனை ஃபஸ்ட்டு வைக்கிறோம், அதே மாதிரி காக்கும்னு தெரியும் ஊறுகாயத்தானே நெக்ஸ்ட்டு வைக்கிறோம், அப்போ இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ற ஐட்டம்லாம் வைக்கிறோம்ல, அப்போ சுவை அப்படிங்கிறது வந்து எல்லாம் கலந்து இருந்தாத்தையும் அது டேஸ்ட்டாக இருக்கும், அதுதான் ஃபேமிலி, அதுதான் குடும்பம், அதுதான் சந்தோஷம் அப்படின்றது அப்படின்ற மாதிரியான செட்டப்பில் தான் பிரமாதமாக போய்கிட்டு இருக்கும் ஃபேமிலி, இதுதான் குடும்பம். இப்படி குடும்பத்தில் வந்து பிரச்சனைன்னு வரணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தான் இருக்கும், ஒன்று படுக்கையால் வரும், இல்லை பணத்தால் வரும் அப்படிம்பாங்க. இந்த பணத்தால் வர்றதுங்கிறது ஒரு காலத்தில் பணம் இருக்கும், அந்த டைமில் சத்தம் இருக்காது, அப்புறம் பணம் பொருளாதாரம் கம்மியாக இருந்ததுன்னா அப்புறம் சண்டை வரும், அதுக்கப்புறம் பொருளாதாரம் வந்ததுக்கப்புறம் அந்த சண்டை தீந்து போயிடும். பொருட்பாலை விரும்புவோர் காம பாலிடை மூழ்கி புரள்வர் கீர்த்தி அருட்பாலாம் அறப்பாலை கனவிலும் கருதார் அறிவு ஒன்றில்லார் குறுப்பால கடவுளர்வால் வேதியர்வால் புறவலர்வால் கொடுக்க கோரார் செருப்பாலே அடிப்போர்க்கு விருப்பாலே கோடி சம்பம் சேவித்து ஈவார் அப்படின்னா பொருளாதாரங்கிறது அப்படித்தான். அப்போ அந்த வகையில் பொருள் எல்லாருக்கு இன்பம் இல்லை புண்ணியம் இல்லை என்றும் மருவிய கீர்த்தி இல்லை மைந்தருள் பெருமை இல்லை கருதிய கருமம் இல்லை கதிபர வழியும் இல்லை பெருநிலம் மீது சஞ்சார பிரேதமாய் திரிவர்தானே அப்படின்னா அப்படி பொருளாதாரம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால அந்த காசு வனத்தினால ஒரு சத்தம் அப்படிங்கிறது வரும். அதுலேயும் வீட்டுக்காரம்மா தெளிவாக சொல்லுவாங்க, இந்த வரியா அது பையன் பிள்ளை எல்லாம் தான் இருக்கேன், அவங்க அந்த அம்மா தான் சொல்லுவாங்க, இங்கே வரியா நம்ம காலத்தில் பையனையும் நம்பக்கூடாது பிள்ளையும் நம்பக்கூடாது, ஒரு வயலில் நம்பக்கூடாது, அயன்பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான் வெளிநாட்டுக்கு போயிடுவான் அல்லது வெளிநாட்டில் தான் வச்சு வளர்க்குற அயன்பாட்டுக்கு இங்கேயும் உட்காந்துக்குருவாங்க, நம்ம நாளை பின்னா ஊருக்கு போனோம்னாக்கும் பார்க்குறது கூட ஆள் இருக்கா, நம்ம கையில் 4 காசு வேணும் வேணும்யா, ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெளிவாக தெரியும் நம்ம மாமியாரை பார்த்துருந்தா தானே நம்ம மாமியார் இன்னொருத்தர் நம்ம மாமியார் ஆகலை இன்னொருத்தி வந்து வாப்பா, அப்போ இந்த பக்கம் பார்க்குற காலில் அந்த பக்கம் பார்க்குற காலில்ங்கிறதுனால தாம் பிள்ளையும் நம்பாமல் தன்னையும் நம்பாமல் தாம் புருஷனையும் நம்பாமல் என் கையில் காசு இருக்கணும் யா, நம்ம கையில் 4 காசு ஒன்று இருந்தாத்தையும் அம்பிட்டு போயிலும் வருவேன் பக்கத்தில், ஒரு வீடு வாசம் வேணும், ஒரு வண்டி வாகனம் வேணும்,
என்னன்னாலும் தோட்டத்துக்கெல்லாம் போய் அடுத்து அங்கே இல்லையா நிற்க முடியும். அதனால் பையனாவது பொண்ணாவது அதெல்லாம் இருக்கட்டும், அவங்களுக்கு செய்கிறதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிடுவோம். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பக்கத்தில் பொருளாதாரம்ங்கிறது வந்து வலுவாக கையில் இருக்கணும்யா அப்படின்றதில் தெளிவாக இருப்பாங்க. அப்போது இப்பேற்பட்ட அமைப்பில் அந்த பொண்ணுங்க வந்து அந்த பணம் அப்படிங்கிறதுல வந்து பொருளாதாரம்ங்கிறதுல ரொம்ப கன்சர்னாக இருப்பாங்க குடும்பத்தில். அப்போ அது ரிலேட்டடான சண்டைகள் வரலாம். இன்னொரு பக்கம் எடுத்து போடுங்க, இது ரொம்ப வித்தியாசமானது. இந்த சண்டை கூட தீந்து போயிடும், இந்த பக்கம் இன்னொரு சண்டை வரும், தீர்றது ரொம்ப கஷ்டம். அதாவது எப்படின்னா, கணவன் வந்து மனைவி மேலே சந்தேகப்படுறது, இல்லை மனைவி வந்து கணவன் மேலே சந்தேகப்படுறது. அப்படி சந்தேகப்படுறவர்களை பார்த்தீங்கன்னா அது இன்னும் பிரமாதமாக இருக்கும். அழகாக இருந்து சந்தேகப்பட்டால் கூட பரவாயில்ல, ரொம்ப அழகாக இருந்தால் அவங்க மேலேயும் சந்தேகப்படுவாங்க. அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் கூட உண்டு. அப்போ வீட்டுக்காரம்மா வந்து வெளியில் நின்றுட்டு இருந்துச்சுன்னா, என்னத்துக்கு வெளியில் வந்து நின்றுக்கிருக்க, இது தெருவே ஒரு மாதிரியான தெருவு. ஆனால் அதில் தான் இவர் குடியிருந்திருப்பார், சின்ன பிள்ளையிலேருந்து அங்கே தான் வளர்ந்துருப்பார். அவர் தான் சொல்லுவார், ஏய் தெரு ஒரு மாதிரியான திருவடி, உள்ளே போய் கதவை பூட்டி உள்ளே உட்காரு. அப்படின்னா இது என்ன குருதை வாங்கிட்டு வந்திருக்கான், அப்படியே போய் பிடிச்சங்கன்னா உட்கார வச்சோம்னாக்கா அங்கேயே உட்காந்துட்டுருக்கிறதுக்கு, அது வாட்டுக்கு வந்து வெளியில் நிற்க அல்லது ஒரு கோயிலுக்கு போக வரணும்னா இவருடைய மேற்பார்வையின் கீழ் போயிட்டு வந்தாத்தான் அவருக்கு மனசாறும். இந்த மாதிரி ஒரு செட்டப்பு. இன்னொரு செட்டப் இருப்பாங்க, இந்த அம்மா சந்தேகப்படுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, 5 மணிக்கு ஆள் வரலையா, 5:02 வரைக்கும் பார்ப்பாங்க. 5:02 எடு போனேன் அடிச்சு, ஐயா எங்கேயா இருக்க, என்னையா வணிக இருக்க, முட்டு நேரம் எங்கனை சுற்றிக்கிட்டு திருற அப்படின்னா, அவர் ஏ வர்றண்டி பொறி, அங்கே இங்கே டிராஃபிக் ஆகிடுச்சு, ஆஃபீஸ் விட்டு கிளம்புறதுக்கே லேட் ஆகி போச்சு. அது என்ன உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக லேட் ஆகுது, எல்லோரும் காலகாலத்தில் வந்துடுறாங்க, நீ மட்டும் லேட்டாக வரேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதே மாதிரி அந்த அவர் போட்டுட்டு போகிற அந்த ட்ரெஸ்ஸு சட்டை பேண்ட்டு அதெல்லாம் இருக்குனாக்கா அதெல்லாம் கவனமாக ஸ்கேனிங் பண்ணுறது. நம்ம நார்மலாக ஸ்கேனிங் பண்ணால் கூட சிக்காது, பஸ்ஸில் கூட எங்கனையா ஒரு முடி இடி பட்டுருச்சு தொலைஞ்சி. இந்த செட்டப்பில் ஓடுற மாதிரியான ஒரு ஃபேமிலியும் உண்டு. அப்போது இதில் பொருளாதார ரீதியாக சண்டை வர்றதுங்கிறது வந்து சரிவை நிற்கிறலாம், அது ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் சரிவை நிற்கிறலாம். இந்த பக்கம் வர்ற சண்டை வந்து நெம்ப சிரமம், என்னென்னா வாதத்துக்கு தான் மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களே தவிர பிடிவாதத்துக்கு மருந்து கண்டுபிடிக்கல. அது தானாக தேர்ந்தாத்தையும் ஆச்சு, தானாக தீந்தாத்தையும் ஆச்சு, நம்ம தீக்கிறதுங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்னென்னா அதாவது வாயை திறந்து சொல்லதே முடியும், ஏ நான் நம்ப ஒழுக்கமாக இருக்கப்பா வைக்கிறேன்ப்பா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இன்னும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி வாயை திறந்து சொல்லதே முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆஞ்சநேயரா நெஞ்ச பொழந்து காமிக்கிறதுக்கு, இல்லை வந்து சீதையா நெருப்பில் டைவ் அடிக்கிறதுக்கு என்னமும் செய்ய முடியாது. அப்போ சொல்லத்தே முடியும், வாயை திறந்து சொல்லலாம், இப்படி இருக்குப்பா இப்படி இருக்குப்பா அப்படின்றத வேணால் சொல்லலாம், அதுக்கும் கேட்க முடியாது. அப்படின்னாக்க அப்புறம் என்ன செய்கிறது, என்னால் ஆவது ஒன்றும் இல்லை, இனி தெய்வமேன்ற வேண்டியதான். அப்போது ஒரு குடும்பத்தில் நார்மலாக எப்போ பிரச்சனை வரும் அப்படிங்கிறத வந்து குறுந்தொகையில் எழுதியிருக்கான். தமிழில் இலக்கியம் வந்து எந்த அளவுக்கு பிரித்து வச்சுருக்கான் பாருங்கள், தனித்தனியாக என்னென்னமோலாம் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க இவ்வளோ இருக்குது. அந்த குறுந்தொகை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இன்பத்துறை சார்ந்த பாடல்களில் இருக்கக்கூடிய விஷயம். அதில் வந்து குறுந்தொகையில் ஒரு பாடல் வருது, களனிமா ஞாலத்து விளைந்தொகு தீம்பழம் பழன வாழை கதூம் ஊரன் அப்படின்னு அந்த பாடல் ஆரம்பிக்கும். எம்மில் பெருமொழி கூறி தம்மில் கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடி பாவை போல் மேவன செய்யும் தன் புதல்வன் தன் தாய்க்கே அப்படின்னு சொல்லி ஒரு குரல் உண்டு, ஒரு குரல் இல்லை ஒரு செய்யுள் உண்டு. இந்த செய்யுள் வந்து நம்ம இதில் குறுந்தொகையில் இருக்க செய்யுள். களனிமா அத்து விளைந்துகு தீம்பழம் பழன வாழை கதுவும் ஊரான் எம்மில் பெருமொழி கூறி தம்மில் கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடி பாவை போல் மேவன செய்யும் தன் புதல்வன் தாய்க்கே அப்படிங்கிறது கவி. இது வேற ஒன்றும் சொல்லலை, என்ன சொல்லுதுன்னா, களனிமா அத்து விளைந்துகு தீம்பழம் பழன வாழை கதுவும் ஊரன். நம்ம இந்த இதில் வயக்காடு பக்கம் போயிருந்தவங்களுக்கு தெரியும், மாமரம் தென்னை மரம்லாம் அந்த வாய்க்காலை ஒட்டி ஆற்ற ஒட்டி இருக்கும், அது அப்படியே ஆற்றுக்குள்ளேயும் வளைஞ்சிருக்கும், வாய்க்காலுக்குள்ளேயும் வளைஞ்சிருக்கும், இங்கிட்ட அங்கிட்டுமா வளைஞ்சிருக்கும். அதில் அந்த மாம்பழம் வந்து நல்லா விளைஞ்சது கனிஞ்சது, கனிஞ்சு அது வாட்டுக்கு தொத்துன்னு கீழே விழுந்துறான். கீழே விழுந்ததுன்னா தரையில் விழுந்தால் சதறி போயிடும், என்னமோ குருவி கிருவி சாப்பிட்டுக்கிறான். ஆனால் அது நேராக தண்ணிக்குள்ளே விழுகுது. களனிமா அத்து விளைந்துகு தீம்பழம், பழம் வந்து ரொம்ப கனிஞ்சு அது தண்ணிக்குள்ளே விழுகுது. பழன வாழை கதுவும் ஊரான், அதை வந்து வாழை மீன்கள் போய் கொத்தி சாப்பிடுது, அந்த பழத்தை வந்து சாப்பிடுது. அப்போ மீனுக்கும் மாம்பழத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு குருவி மாம்பழம் சாப்பிட்டுச்சு அல்லது ஒரு அனிப்பில் மாம்பழம் சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொன்னோம்னா சர்த்தியம், அது வந்து ரிலேட்டடான ஒரு விஷயம். மீன் மாம்பழம் சாப்பிட்டுச்சு அப்படின்னம்னா அப்போ அந்த வகையில் அது ஏதாவது ஒரு வகையில் எதிர்பாராத விதமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அதனால் அந்த மீனுக்கு மாம்பழம் தானாக கனிஞ்சு கீழே விழுந்து அதை மீன் சாப்பிட்டுட்டு போகிற அளவுக்கு நீர்வளம் மிக்க நாட்டை உடைய நம்முடைய தலைவன் அப்படின்னு இதை சொல்கிறது யாருன்னா, காதல் பரத்தேர்னு சொல்லுவாங்கள்ல, மனைவி இருக்க இவர் வந்து இன்னொரு இடத்துல
தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருப்பார் போல் இருக்குது. அந்த அம்மா தான் சொல்கிற மாதிரியான பாடல் தான் இந்த பாடல் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வகையில் என்ன சொல்கிறாங்கன்னா, கழனி மாத்து விளைந்தொகுதியும்பழம் பழனவாழை கதுவும் ஊரன் எம்மில் பெருமொழி பேசி. என்னோடய வீட்டில் வந்து என்னை பெருமைப்படுத்தக்கூடிய மொழிகள், உங்கள் ஐயா போல் வருமாவோ, உங்கள் அண்ணா போல் வருமாவோ, பல்ல போல் வருமானு ரொம்ப பிரமாதமாக பேசுவாங்க. அதுவும் பாராட்டுறதுக்கும் ஒரு இடம் இருக்குது. ஔவையார் அருமையாக சொல்லுவாங்க, நேசனை காணாவிடத்தே நெஞ்சாரவே புகழ்தல் வேண்டும். உன்னுடைய நண்பனை நீ பாராட்டணும்னு நினைக்கிறியா, அவனை எங்கே போய் பாராட்டனா, அவன் இல்லாத இடத்துல மட்டும் நீ பாராட்டணும், இருக்கிற இடத்துல பாராட்டப்படாது. அப்படி இருக்கிற இடத்துல பாராட்டினா அவனுக்கு முகஸ்துதி பண்ணுறேன்னு அர்த்தம். நேசனை காணாவிடத்தே நெஞ்சாரவே துதித்தல் வேண்டும், ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே. உங்கள் வாத்தியாரை நீ பாராட்டணும்னு நினைக்கிறியா, எங்கன வேணாலும் போய் பாராட்டு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கக்கூடிய மனுஷன். ஏன்னா வாத்தியாரை பாராட்டுறதுங்கிறதுக்கு இடமே தேவையில்லை. எந்த இவர்கிட்ட படித்ததுனால தான் நான் என்ன இன்ன நிலமையில் இருக்கேன், இவர்கிட்ட படித்தது தான் நான் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி கொண்டு வந்தார். அருமையான விஷயம், எங்கே வேணாலும் பாராட்டலாம். ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே, வாசம் அணையாளை பஞ்சனையில் அப்படின்றான். வீட்டுக்காரம்மாவை பாராட்டணுமா, அந்த அம்மாவும் நீங்களும் தனிச்சிருக்கிறப்ப பள்ளி அறையில் பஞ்சனை மேலே இருக்கையில் தான் வந்து பாராட்டணும். ஏன்னா வெளியில் நாலு பேர் நிற்கிற இடத்துல வச்செல்லாம் பாராட்ட முடியாது வீட்டுக்காரம்மாவை. அப்படி பாராட்டுறாங்கன்னு வச்சுங்க, ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பாருங்கள். என்னுடைய மனைவியினுடைய பற்கள் மிக அழகாக இருக்கிறது, கன்னங்கள் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னாக்கா அடுத்து இப்போ பார்க்குறவன் என்ன சொல்லுவேன், ஆமாம்மா பல்லு கூட முத்து போல் இருக்குது, கன்னம் கூட செவந்து நிற்கிது, மாம்பழம் போலன்ட்டு போயிருக்கான். அப்போ பெரிய குழப்பம் ஆகி போயிடும், கன்ஃபியூஷன் ஆகி போயிடும். அதனால் வீட்டுக்கார அம்மாவை பாராட்டணும் அப்படின்னாக்கும் தனிப்பட்ட முறையில் தனிமையில் தான் பாராட்டணும் அப்படின்றான். வாசமனையாளை பஞ்சனையில் மைந்தர்தமை நெஞ்சில். உன்னுடைய பிள்ளைய நீ பாராட்டணும்னு நினைக்கிறியா, அந்த பிள்ளைய பாராட்டணுங்கிறது வாயால் பாராட்டக்கூடாது. உன் மனசில் வந்து ஆஹா என் பிள்ளை நல்லபடியாக நிமிந்து நிற்கிறான் பார், நல்ல பேர் வாங்குறான் பார் அப்படின்னு நெஞ்சில் நினச்சேன்னா முகம் பேசும். அந்த முகம் அப்படியே சொல்லும், அவன்கிட்ட யார் மகன்கிட்ட, மற்றவனுக்கு தெரியுதோ இல்லையோ, பெற்றது பிள்ளைக்கு தெரியும் அவனுக்கு தன்னுடைய தகப்பன். நுண்ணிதில் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனைன்னு சொல்கிறான் பாருங்கள். அது மாதிரி அப்படி லைட்டாக ஒரு புன்முறுவல் வந்தால் கூட அப்போ நம்மளை நினச்சி பெருமைப்படுறான்றா அப்படின்னு சொல்கிறக்கூடிய அந்த ஒரு எண்ணம் அந்த பையனுக்கு வரும். அது தெரிஞ்சால் தான் அவன் பையன், அதை உணர வச்சா தான் இவன் அப்பன். அப்போது வாசமனையாளை பஞ்சனையில் மைந்தர்தமை நெஞ்சில் வினையாளை வேலை முடிவில் அப்படின்னா வேறு சொல்லியிருக்காங்க. ஒரு வேலைக்காரனை பாராட்டணுமா, அவன் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பாராட்டணும். அவன் பாதி வேலையில் இருக்கலையே, ஆஹா சூப்பராக சரி ஐயா பண்ணோம்னா ரைட்டு, இந்த கூலி கொடுக்குறேன் பாத்தியான் சரின்னு சொல்லிட்டான், அவனுக்கு திருப்தி பண்ணியாச்சு. இன்னும் நம்ம பையன் பாதராமல் பண்ணால் போதுங்கிற மாதிரியான அந்த ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போது இந்த இது பாராட்டுறதுங்கிறதுக்கும் ஒரு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த வகையில் இந்த பெருமொழி அப்படிங்கிறது வந்து தன்னை பெருமைப்படுத்தக்கூடிய மொழிகள், பெருமைப்படுத்தக்கூடிய மொழியெல்லாம் என்னுடைய வீட்டில் வந்து சொல்லிட்டு எம்மில் பெருமொழி பேசி தம்மில் தன்னுடைய வீட்டில் போய் கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடிப்பாவை போல். ஆடிப்பாவைங்கிறது கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பம். அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பம் என்ன செய்யும், கையை தூக்குனா கையை தூக்கும், காலை தூக்குனா காலை தூக்கும். இதில் நம்ம கையை தூக்குனா அதை நான் காலையை தூக்க போது இல்லை, அந்த பிம்பம் நம்ம என்ன செய்கிறோமோ அதை அப்படியே செய்யும். கையை தூக்க ஆடிப்பாவை போல் மேவனை செய்யும் தன்புதல்வன் தாய்க்கே அப்படின்றான். அவளுக்கு வேணுங்கிறதையெல்லாம் செய்யக்கூடிய யார், மனைவிக்கு. தன் புதல்வன் தாய்க்கே, தன்னுடைய புதல்வனாகிய மகனுடைய அம்மாவுக்கு அப்படின்னு சொல்கிறான். இதில் மிகப்பெரிய இலக்கிய நயமே இருக்குது. பிரமாதமாக பெணஞ்சு விட்டுருக்கான் பாருங்கள், என்ன அருமையாக பேசியிருக்காங்க. இது நேரடியான பொருள். என்ன பொருள், மாம்பழம் வந்து தானே கணிஞ்சு வாய்க்காலில் உளுந்து வாழை மீன் திங்கிற அளவுக்கு செல்வாக்கான நீர்வளம் விற்க, நிலவளம் விற்க, மலை நாட்டினுடைய அல்லது மருத நிலத்தினுடையன்னு கூட வச்சுக்கிடுவோமே, அந்த மாதிரி நாட்டினுடைய தலைவன் என் வீட்டில் இருக்கிறப்ப என்னையை பெருமைப்படுத்துகிற மாதிரி அப்படியாக்கும் இப்படியாக்கும்னே பேசினான். அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா அவன் பையனுடைய அம்மாவுக்கு என்ன சொல்கிறாளோ அதை செஞ்சுக்கிட்டு அப்படியே இந்த கையை காலை தூக்குற மாதிரி ஆடி பாவை போல் நிற்கிறான் யா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ என்கிட்ட இருக்கிற வரைக்கும் என்னையை பற்றி பேசுகிறேன், அங்கே ஓனாக்கா என் பிள்ளையோட அம்மாவுக்கு தான் புரிஞ்சுறேன். இது நேரடியான திரண்ட பொருள். இப்போது இதில் இலக்கிய டச் கொடுக்குறான் பாருங்கள், டயர் ஆகிட்டு இலக்கிய டச் கொடுக்குறான் பாருங்கள். எப்படி கொடுக்குறான்னா, கழனி மா அத்து விளைந்துகு, அந்த இடந்தையும் அடிக்குதா, கழனி மா அத்து விளைந்துகு தீம்பழம், கழனி மா அத்து விளைந்துகு தீம்பழம் பழன வாழை கதுவும் ஊரன். இந்த வாழை மீன் இருக்கு இல்லையா, வாய்க்காலில் இருந்துச்சுல வாழை மீன், அது வந்து என்னமும் செய்யலை, எந்த ரிஸ்க்கும் எடுக்கலை, அது வாட்டுக்கு அது நீந்திக்கிட்டு இருந்தது.
எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் ஆட்டோமேட்டிக்காக பழம் வந்து அது இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு, அதை அது சாப்பிட்டுக்கிருச்சு, அவ்வளோதான் ஜாரியாக போச்சு. அப்போது எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் இந்த பரத்தையர்கள்னு இருக்காங்க இல்லையா, கணிகையர்கள்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து அந்த பொண்ணு எந்த ரிஸ்க்குமே எடுக்கலை. யார் இந்த பாட்டை சொல்கிறவ, எந்த ரிஸ்க்குமே எடுக்கலை. அவள் என்ன பண்ணுறா, அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்ருக்கா. தலைவனுடைய அன்பு தானாக வந்து நிற்கிது அவங்ககிட்ட, இந்த பொண்ணுகிட்ட வந்து நிற்கிது. எப்படி நிற்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. பழன வாழை கதுவும் ஊரன் எம்மில் பெருமொழி கூறி, இந்த எம்மில் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எப்பயுமே பரத்தையர்கள்னு போகிறாங்க இல்லையா, இதுதான் காதர் பரத்தையருக்கு உண்டான குணம். அவங்களுடைய வீடு வந்து அவங்களுக்கு மட்டுமே உடமையானது, அதான் எம்இல் அப்படிங்கிறான். ஈவன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்திருந்தா கூட, ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்குவோம், மாதவி கிட்ட போய் கோவலன் கூடவே குடும்பம் நடத்துகிறான், ஆனால் அந்த வீடு வந்து கோவலனுடைய வீடு இல்லை. அஃப்கோர்ஸ் இவன் பணம் கொடுத்ததை வச்சு அவன் வாங்கியிருக்கலாம், பட்டா பயஞ்சிருக்கலாம், சிட்டா அடங்கல் எல்லாமே வாங்கியிருக்கலாம், ஆனாலும் அந்த வீடு மாதவியினுடைய வீடு. அதே மாதிரி மாதவிக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுங்க, அது மாதவியினுடைய குழந்தைன்னு சொல்லுவாங்களே தவிர கோவலனுடைய குழந்தைன்னு சொல்ல மாட்டாங்க. அதான் கணிகையர் வாழ்க்கை, அதான் பரத்தையர் வாழ்க்கை. அத்தேன்னு சொல்கிறா, எம்மில் பெருமொழி கூறி, என்னோட வீட்டில் அவன் இருக்கிறப்ப என்ன பெருமைப்படுத்தக்கூடிய மொழிகளை கூறி அப்படின்னா, அது அவளுடைய வீடு, அந்த வீட்டுக்கும் அந்த தலைவனுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவன் வந்தால் வரவில் வை, வரலைன்னா செலவில் விடான்ற மாதிரியான செட்டப்பு போயிட்டான். அப்போ எம்மில் பெருமொழி கூறி தம்மில் கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடி பாவை போல், என் வீட்டில் எப்படி நடந்தானா அவன் வீட்டில் போய். தம்மில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் ஒருத்தனுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, அவனுடைய வீடு வந்து அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் சொந்தம். அதனால தான் இல்லாள் அப்படின்னு சொல்லி சொன்னான், இல்லால் அகத்திருக்க இல்லாததொன்றில்லை, இல்லாலும் இல்லாலே ஆமாயின், இல்லால் வழிகிடந்த மாற்ற முறைக்கு மேல் அவ்வில் புலிகிடந்த தூராய் மாறிவிடும் அப்படின்றான். அப்போ அந்த வகையில் இந்த வீடு வந்து தம் இல் அப்படின்னு சொல்கிறது வந்து அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் சொந்தமான அவங்களுடைய வீட்டில், இந்த வீடு வந்து என்னுடைய வீடு, அதுவும் வந்து அவனுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் சொந்தமான அவங்களுடைய வீட்டில், கையை காலை தூக்க தூக்க தூக்குனா தூக்குற மாதிரியான ஆடி பாவை போல், தம்மில் கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடி பாவை போல் மேவன செய்யும். இதுக்கு அடுத்து கொடுக்குறா பாருங்க, ஃபைனல் டச்சு, மேவனை யாருக்கு எல்லாம் மேவனை செய்கிறா வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறானா, அது சொல்கிறதெல்லாம் செய்கிறான், நான் பொண்டாட்டி சொல்கிறதெல்லாம் அப்படி சரணம் போட்டுக்கிட்டு செய்கிறான் யா அப்படின்னா, யாருக்குடா அப்படின்னா பொண்டாட்டிக்கில்ல, தன் புதல்வன் தாய்க்கே அப்படின்றான், தன்னுடைய மகனுடைய அம்மாவுக்கு அப்படின்னா. இதில் ஒரு பெரிய இலக்கிய நயம் சொல்கிறான், எப்படின்னா தன்னுடைய புதல்வனுடைய தாய் அப்படின்னா என்ன அர்த்தம், அவள் வந்து ஒரு குழந்தைக்கு தாய் ஆயிட்டா, அவள் தாய்மை அடைஞ்சிருக்கா அப்படின்னு அர்த்தம். தன் புதல்வன் தாய்க்கே அப்படின்னா என்ன அர்த்தம், அவளுக்கு இன்பத்துறையில் நாட்டம் இருக்காது, இப்போ தான் வந்து அவள் வந்து குழந்தை பெற்றிருக்கிறா, அந்த குழந்தைகளுடைய அம்மா அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டால் என்ன அர்த்தம், அவள் கொஞ்சம் முதிர்ந்தவளாக இருப்பாள், அவளை பாதுகாக்கத்தான் செய்யணுமே தவிர அவகிட்ட வந்து அந்த இன்ப நுகர்ச்சிக்கு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போயிடுறான். ஆனால் அவள் சொல்கிறோம் அப்படி இல்லை, தன் புதல்வன் தாய்க்கே அப்படின்னா, அப்போ இவன் வந்து எப்படி இருக்கா, நான் வந்து இன்னும் வந்து கல்யாணம் இல்லாமத்தையே இருக்கேன் அப்படின்ற மாதிரியான அந்த செட்டப்பில் சொல்லக்கூடிய ஒரு வலுவான வார்த்தை. சரி, இப்போ ஏற்பட்ட ஒரு பாடல் வந்து குறுந்தொகையில் இருக்குது. கழனிமாத்து விழைந்தொகுதியம்பளம் பழன வாழை கதுவும் ஊரன் எம்மில் பெருமொழி கூறி தம்மில் கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடி பாவை போல் மேவன செய்யும் தன்புதல்வன் தாய்க்கே அப்படிங்கிறது அந்த பாட்டு. இப்போ இதில் என்ன தெரிய வருதுன்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இதை எங்கே கொண்டு போய் செட் பண்ணலான்னா, பொண்ணுக்கும் அந்த கணவனுக்கும் மனைவிக்குமான சந்தேகம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் எப்போ வரைக்கும் வரலாம், எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து கல்யாணம் பண்ணி ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஆக மொத்தம் 90 நாள் அப்படிம்பாங்க, அதெல்லாம் கிடையாது, அது வாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். அந்த கன்சியூமெண்ட் அப்படின்னு வருது பாருங்கள், குழந்தை அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வந்து இன்னும் சொல்லணும்னா, அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வரக்கூடிய அந்த டைம் இருக்குது பார்த்திங்களா, இந்த பொண்ணு வந்து எப்போவுமே உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கக்கூடியவள், பையன் வந்து எப்போவுமே அறிவு வசப்பட்டு முடிவு எடுக்கக்கூடியவன். அப்போ அடிப்படை சார்ந்த விஷயங்களில் ஆண்களுடைய முடிவு இருக்கும், மேலோட்டமான காட்சிகளை வச்சு பெண்களுடைய முடிவு இருக்கும். அதனால தான் சந்திரனை பெண்ணுன்னு விடைச்சு சந்திரனுடைய காலில் வரக்கூடிய மற்ற எல்லாமே பெண்பாலாக கொடுத்தான். அதாவது ராசி சக்கரத்தில் எடுத்துக்கோங்க, கடகத்தில் பெண், அது கடகத்துக்கு அப்புறம் புதன் வீடு, சுக்கிரன் வீடு, செவ்வாய் வீடு, குரு வீடு, சனி வீடுன்னு வர்றது பார்த்திங்கன்னா, அந்த மேலே இருக்கிறதெல்லாம் சந்திரமான மாதங்களில் வரும், அல்லது சந்திரமானது அப்படின்னு வரும், அதாவது பெண்பாலில் வந்தது. இந்த பக்கம் சூரியன்லேருந்து பார்த்திங்கன்னா கீழே வரும். இதுலேயும் அதே மாதிரியான செட்டப் எல்லாமே இங்கேயும் இருக்கும்.
ராசி சக்கரம் அப்படி வரும். ராசி சக்கரத்தை தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். அப்போ ஒரு ஃபேமிலியில் அந்த சந்தேகங்கிற அந்த மிஸ்டேக் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு குழந்தைன்னு வருது பாருங்கள், அப்போ வந்து அவங்க ஒரு பெரிய கமிட்மெண்ட்டுக்குள்ளே வர்றாங்க. அதாவது கணவனுக்காக மனைவியை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, மனைவிக்காக கணவன் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுங்கிறது எல்லாமே அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் வரும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தைக்காக கணவன் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு இந்த மனைவி எதிர்பார்ப்பா பாருங்கள். அது பண்ணலைன்னா இந்த பொண்ணுக்கு வர்ற கோபம் இருக்கு இல்லையா, அப்படி பொங்கி எழுந்து பத்திரகாளியாக மாதிரி ருத்ர தாண்டவம் ஆடிடுவான். அதே இது வந்து இந்த பக்கம் எடுத்துங்க, இவங்க அப்பனுக்கு வந்து அந்த பையனையோ பொண்ணையோ ரெண்டு அடி வச்சுட்டான்னா அவங்க அம்மா கறி பட்டு டென்ஷன் ஆயிடுவார். ஏ உனக்கு என்னடி தெரியும், புள்ள வளர்க்க தெரியுமா, அவனை போட்டு அந்த சாத்தி சாத்திக்கிருக்க, இப்படித்தான் ஆரம்பிப்பாங்க. அப்போது அவங்களுடைய அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே வர்றதுங்கிறதுனால, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுப்புகள் வர்றதுங்கிறதுனால, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை யார் ஏற்றுக்கிறது, யார் பார்த்துக்கிறது, யார் எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் வரையில தன்னுடைய சுதந்திரங்கள் பாதிக்கப்படுதுங்கிற, நான் வெளியில் இருக்கல ஃப்ரீயாக இருப்பேன், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் தெரியுமா, இப்படி ஆக்கி விட்டாய் அவளை கல்யாணம் பண்ணி அப்படின்ற மாதிரியான அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் பாருங்கள். அது பூரா இதனால் வர்றது தான். அப்போது இந்த பிரச்சனை அப்படின்னு வரையில் வந்து எங்கே வருது, அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வருது பாருங்கள். அந்த இடத்துல இருந்து கணவனுக்கும் மனைவிக்குமான முக்கியமான விஷயம் என்னென்னா, மனைவி வந்து தன்னுடைய இப்போ வந்து எல்லாம் வேலையில் இருக்காங்க, அது உள்நாடாக இருந்தாலும் சரி அயல் நாடாக இருந்தாலும் சரி எல்லாம் தலை தெரிக்கிற வேகத்தில் ஓடிக்கிருக்காங்க. ஆனாலும் நீங்கள் வேலைக்கு ஓடி சம்பாரித்து அந்த பணத்தை கொண்டு வந்து அந்த பிள்ளைக்கு தான் கொடுக்க போகிறீங்க. அதனால் முதல்ல அந்த பிள்ளையை கரெக்டாக கொண்டுட்டு வரணும். அதனால் அந்த பெண்கள் வந்து தன்னுடைய தாய்ங்கிற அந்த ஸ்தானத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது. அப்போது வேலை இருக்கிறதுங்கிறது அப்புறம் வேலை இன்றைக்கி பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், நாளானிக்கும் கூட பார்க்கலாம், 4 வருஷம் கழித்து ஏன் 10 வருஷம் கழித்து கூட வேலைக்கு போகலாம், ஆனால் 10 வருஷம் கழித்து பிள்ளையை பார்த்துக்க முடியாது. அதனால் முதல் ப்ரிஃபரன்ஸ் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து வேலையிலேருந்து ரிலீவ் ஆனாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளைகளுக்கு சரியான அம்மாவாக இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கணவன் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக எடுத்துக்கிடுவார். இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல விட்டு கொடுத்து போனாங்கன்னா, இந்த சந்தேகங்கிற பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறதுங்கிற பிரச்சனை நிச்சயமாக குடும்பத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் குறுந்தொகையில் எத்தனையோ விதங்களில் எழுதியிருக்காங்க. அதில் இந்த பாடல் வந்து ஒரு எந்த விதமான முயற்சியுமே எடுக்காத ஒரு கணிகையர், அவளுக்கு அந்த பழம் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில், தலைவனுடைய அன்பு கிடைக்குது அப்படின்னா, அவள் முயற்சியே எடுக்கலை. நீங்கள் வாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு மடல் அனுப்பலை, கூப்பிட்டு விடலை, சொல்லி விடலை, அல்லது ஒரு இது டான்ஸ் எல்லாம் ஆடியெல்லாம் கூப்பிடல, இன்னமும் செய்யலை, பெசாமல் இருந்தால் அது வாட்டுக்கு அந்த அன்பு தானாக ஃப்ளோ ஆகிடுச்சு பாருங்கள். அது மாதிரி ஃப்ளோ ஆகிறதுக்கு விட்டுறக்கூடாது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஈர்ப்பாக இருக்கிறதுங்கிறது, தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில் எடுத்துக்கிறது, தன்னுடைய சுதந்திரம் பறிபோகிறதுங்கிறத சம்மதப்படுத்தி ஏற்றுக்கிறது அது அந்த குழந்தைக்காக அப்படிங்கிற அந்த விஷயத்தில் கரெக்டாக இருந்தால் மட்டுமே குடும்பம் வந்து செம்மையாக ஓடுங்கிறது என்னுடைய கருத்து. சரியா? அப்போது நமது நேயர்கள், ஆள் போல் தடைதடைத்து அருகது போல் வேறூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.